Welcome to bilingual e-lectures for diploma students for the subject fluid mechanics and fluid power. In this session, we are going to discuss about the hydraulic circuits. So, this is a hydraulic circuit with double acting cylinder with metering in control. The metering in circuit, the speed of the piston can be controlled by quantity of oil entering into the cylinder. Same as the circuit is same as that pneumatic system, but instead of compressor FRL unit, here it is pump, relief valve and reservoir. The concept is the working fluid, here is oil and there it is compressed air. So, the oil entering into the cylinder. So, is the forward stroke abdi nama vechikittam abdi na, the oil enter agaradhu idukulla, idhila velila varudhu abdi ingra mari kanak. So, இந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆயில் என்ட்ரு ஆகக்கூடியதோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ரிக்குயர்ட் ஸ்பீடு எப்படி இருக்கணும், இப்போ ஸ்லோ மூமெண்ட் வேணும், இந்த ஃபார்வேர்டு மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஸ்லோ மூமெண்ட்டுக்காக நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் மீட்டரிங் இன் அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எதுனா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வித் செக் வால், இன்டகிரேட்டட் வித் செக் வால், அந்த சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இஸ் லொக்கேட்டட் இன் த ப்ரெஷர் லைன், தட் இஸ் பம்புலேருந்து வரக்கூடிய லைன் லீடிங் டு த பிஸ்டன் சைடு. திஸ் இஸ் பிஸ்டன் சைடு, திஸ் இஸ் ராடு சைடு, பிஸ்டன் சைடு ஆஃப் த ஹைட்ராலிக் சிலிண்டர். த ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் இஸ் எ ஒர்க்கிங் ஸ்ட்ரோக் அண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் இஸ் த ஐடல் ஸ்ட்ரோக். ஸோ த ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ஷுட் பி ஸ்லோ அண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஷுட் பி ஃபாஸ்ட். So, the hydraulic fluid pumped from the reservoir by hydraulic pump. So, this is tank or reservoir, this is pressure relief valve, this is pump and this is 1, 2 positions, 1, 2, 3, 4, 4 by 2 DCV, this is check valve, this is needle valve and inside A, B. This is A, B, P, T, P, T, A, B. This is the circuit. This is the basic symbols: tank, pressure relief, pump, direction control valve. Then, this is the flow control valve integrated with check valve. ஸோ இப்போது இது வழியாக இன்சைட் இன்லெட்டில் போகக்கூடிய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நமக்கு இந்த இதுதான் ஃபார்வேர்டு மூமெண்ட். இந்த ஃபார்வேர்டு மூமெண்ட் வந்து மெதுவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் மூமெண்ட் வந்து இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக இது வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு மீட்டரிங் இன் சர்க்யூட் அப்படின்னு பேர். த ஃப்ளூயிட் என்டர்ஸ் த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த சிலிண்டர் த்ரூ த ஃப்ளோ கண்ட்ரோல் வால். நவு த பிஸ்டன் மூவ்ஸ் ஃபார்வேர்ட் ஸ்லோலி பை ஆயில் enter to front side and the back side of the cylinder oil returns to the reservoir. During return stroke, direction flow is changed by the direction control valve. Now, the fluid flow back side of the cylinder and return from the front side without flow control. So, the return stroke is fast. Similarly, the metering out control, அவுட் கண்ட்ரோல்னால் அந்த ரிட்டர்ன் லைன் இருக்கு இல்லையா, ராடு சைடு, ராடு சைடில் வந்து ரிட்டர்ன் இதை வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வித் செக் வால் வந்து பாருங்கள் எங்கே ஃபிட் ஆகிருக்கு, ரைட் சைடில் ஃபிட் ஆகிருக்குது, அதாவது அவுட் சைடு ரிட்டர்ன் லைனில் ஃபிட் ஆகிருக்கு. அதாவது இந்த ஆயில் எக்ஸாஸ்ட் ஆகிறது, வெளியில் வரக்கூடிய ஆயில், டேங்குக்கு போகக்கூடிய ஆயில் வந்து ஆயில் எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய சிலிண்டர் இஸ் கண்ட்ரோல்டு. ஸோ இதில் என்ன ப்ராசஸ், அதே மாதிரி தான் பாருங்கள். டேங்க்கு, இது டேங்க்கு, இது வந்து ஸ்ட்ரெயினர், இது பம்ப், இது ப்ரெஷர் கேஜ், ப்ரெஷர் கேஜ் அண்ட் இது வந்து ரிலீஃப் வால். திஸ் இஸ் 4x3 டிசிவி லிவர் ஆப்ரேட்டட், திட் இஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் வால். இது வந்து இதுதான் மீட்டரிங் அவுட் கண்ட்ரோல். இது ரிட்டர்ன் சைடு, இங்கே வெளியில் வரக்கூடிய இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வென் 4x3 டிசி வால் இஸ் இன் லெஃப்ட் பொசிஷன், the fluid flow to the front side of the cylinder and hence
the piston moves forward. At the same time, the fluid on the back side of the piston return slowly to reservoir through the flow control valve and direction control valve. So, the forward stroke is done slowly and return stroke is done fast. When 4/3 DCV is in right position, direction flow is changed by direction control valve. Now, the fluid backs flows back to the cylinder without flow control and return to the reservoir. So, the return stroke or idle stroke is done fast. The forward and return strokes are done in a cyclic manner by changing the direction control valve. So, metering in appadina ullukulla forward stroke la ullukulla pokkudiya idhula vandu metering in appdin solrom adula vandu flow control valve vachi speed control pandrom idhe idu rod side la outside la varradhu vandu namakku vandu flow va control pannum bolude adu vandu velila varakudiyadhu actuator la irundhu velila return line la vandu nama flow control fix pandrathu metering out control appdin per. So, next we are going to see about the applications of the hydraulic circuits in shaping machine, in milling machine, in grinding machines. So, this is the shaping machine. In mechanical workshop, the edukaga payanpaduthraanga appadina or surface or or casting edha or component la idha machine, actual machine idu shaping machine nu peru. Indha edathila vande or tool maati irupanga indha maari irukum tool indha idhila vande or job fix pannirupanga. இந்த மாதிரி ஜாப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டூல் ஜாப் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஸ்லைடிங் ஜா வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இந்த படம் போட்டிருக்கு பாருங்க, இந்த அனிமேஷன் படம் காமிக்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதில் ஜாவில் இந்த வயசில் வந்து மிஷின் வயசு இருக்கும், அந்த மிஷின் வயசில் ஜாப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வயசு வந்து என்ன பண்ணும், இந்த டைரெக்ஷன் போயிட்டு வந்துக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் வயசு வந்து மூவ் ஆகிக்கும், ஒவ்வொரு தகுந்த மாதிரி அந்த ஃபீடுக்கு தகுந்த மாதிரி போய்க்கும், ஒவ்வொரு தடவை எவ்வளோ கட்டு போகணும் அப்படிங்கிற ஃபீடுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிக்கும். ஸோ இந்த ஃபார்வேர்டு மோஷன், இந்த மோஷன், இந்த ஸ்லைடிங் ஜாவோட மோஷன்னால் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நீட்டாக அதை எடுத்துகிட்ருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு பீதும் கட் ஆகிட்டு வருது. இது குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம்ங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஷேப்பிங் மிஷினுக்காக நம்ம வந்து ஹைட்ராலிக் சர்க்கியூட் நம்ம போட்டிருக்கோம். ஹைட்ராலிக் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக் மிஷின், ஒரு படம் ட்ராயிங். ஸோ இது வந்து சர்க்கியூட். சர்க்கியூட்டில் வந்து என்னென்னா இதோட அப்ளிகேஷன் மட்டும்தான் ஷேப்பிங் மிஷின். ஸோ இந்த இது வரைக்கும் இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல், இந்த ஆக்சுவேட்டர் வரைக்கும் எல்லாமே ஒரே இது தான். எல்லா சர்க்கியூட்ஸுக்கும் இது வரைக்கும் காமன், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் வரைக்கும் அட்லீஸ்ட் காமன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் வரைக்கும் எல்லாமே ஹைட்ராலிக் அப்படின்னாலே என்ன வரணும், ரிசர்வாயர் வரணும், ஸ்ட்ரெயினர், பம்பு, ரிலீஃப் வால், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால். யூஸ்வலாக 4/3 கண்ட்ரோல் வால் வந்து வந்துடும். இது வந்து 4/3 டிசிவி கண்ட்ரோல் வால்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இதில் ஆக்சுவலாக ஆக்சுவேட்டர், இந்த ஆக்சுவேட்டர் வந்து ஒரு சைடு தான் ராடுன்னு இருக்குது. அந்த ராடில் அந்த ரேம், அந்த ஸ்லைடிங் ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் ஜான்னு சொல்கிற ஸ்லைடிங் ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டூல் இருக்குது. இந்த ஜாப் வந்து ஸ்டேஷ்னரி, இது வந்து ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரி அப்படி உட்கா நின்றுக்கிது, அது அது வாட்டுக்கு இருக்கும். இந்த டூல் மட்டும் மூவ் ஆகும், டூல் வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரணும். ஸோ அந்த முன்னாடி பின்னாடி போகக்கூடிய மூமெண்ட்டை இந்த பிஸ்டன் ராடு பண்ணிக்குது. ஏன்னா பியில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா, பி வழியாக பம்பு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பீக்குள்ளே ரா, அதாவது பிஸ்டன் சைடில் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிட் வரும். அப்போ வந்து இந்த பிஸ்டன் ராடு வந்து முன்னாடி ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் மோஷனுக்கு என்ன பண்ணோம், இந்த ஏ சைட்லேருந்து போகிற ஏ சைடில் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆகிக்கும். அது மாதிரி அதனால இந்த இது வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து எப்படின்னா, ஷேப்பிங் மிஷின் ஜென்ரலி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஷேப்பிங் மிஷின் இஸ் ஹேவிங் ஏ ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆஃப் த மெஷின் டூல். அந்த ரேம், அந்த ஜா வந்து மூவ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஹைட்ராலிக் சர்க்கியூட் அப்டைனிங் ஏ குயிக் ரிட்டர்ன் மோஷன் டு த ஷேப்பர். அதுக்கு எதுவும் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹைட்ராலிக் சர்க்கியூட் குயிக் ரிட்டர்னும் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்ன கன்சிஸ்ட் ஆகிருக்கு, என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர், ஒன் ஒன் சைடு பிஸ்டன் ராட், 4/3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்,
relief valve, pump, reservoir, எல்லாம் இருக்கு. சோ இதுல வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் மிடில் பொசிஷன்ல இருக்கும் பொழுது த பம்ப் சப்ளை டைரக்ட்லி கோஸ் டு த ரிசர்வாயர் த்ரூ டைரக்ஷன் ரிலீஃப் வால் அண்ட் நோ மோஷன் இன் த சிலிண்டர் ஆர் இன் த மிஷின். ஸோ இதே இது வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா த பம்ப் சப்ளை என்டர்ஸ் த ஹைட்ராலிக் சர்க்யூட் ரைட் சைடில், ஐ மீன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த இதில் வந்து கனெக்ட் ஆகியிருந்தால் இதுக்குள்ளே போச்சதுனால் பிஓ போர்ட் வழியாக உள்ளே போகும். இந்த பிஸ்டன் வந்து லெஃப்ட் சைடை பார்த்து மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும் பொழுது த டூல் மூவ்ஸ் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்டு ரிமூவ்ஸ் த மெட்டல். ஸோ அந்த டூல் வந்து அந்த ரேமோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த ஷேப்பிங் ரேமோட ஃபிக்ஸ் ஆனதுனால அந்த டூல் மூவ் ஆகுது. அந்த டூல் மூவ் ஆகும்போது அது ஜாபு கீழே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், வைஸை வச்சுருந்தோம்னா அந்த ஜாபில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற இதை வந்து ரிமூவ் பண்ணிடுது மெட்டல். அட் த சேம் டைம் ஆயில் ஆன் த லெஃப்ட் ஆஃப் த சிலிண்டர் டைரக்ட்லி கோஸ் டு த ரிசர்வாயர், அது வந்து ஏ வழியாக ரிசர்வாயருக்கு போயிடுது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ரேம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்வேர்டு மூமெண்ட்டை தான் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிராங்க் வச்சு நம்ம குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் வைக்கலை. ஸோ அந்த கிராங்க் மெக்கானிசம் இல்லாமல் நம்ம ஹைட்ராலிக் சிலிண்டர் மூலமாக இதை மூவ் பண்ணுறோம். இதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இது வந்து பாருங்கள் மெட்டல் ரிமூவ் பண்ணுது, மெட்டல் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இது ஏன்னா இது இந்த டூல் வந்து ரேமோட ஃபிக்ஸ் ஆகிருக்குது, அதனால் வந்து ஜாபு, இது வந்து ஜாபு, இந்த இது வந்து ஜாபு, இந்த ஜாபில் வந்து என்ன ஆகுது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். வென் த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இஸ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் என்ன பண்ணுது, த பம்ப் சப்ளை என்டர்ஸ் டு த போர்ட் ஏ அண்ட் காசஸ் த பிஸ்டன் டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜில் அடுத்த பொசிஷனில் இந்த ஏல உள்ளே கொடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த பிஸ்டன் வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி மூவ் ஆகிறது என்ன அர்த்தம், இப்படி மூவ் ஆகும்போது டூலும் வந்து பின்னாடி மூவ் ஆகும். அந்த டூல் பின்னாடி மூவ் ஆகும்போது என்ன இருக்கும், ஒர்க் நடக்காது, நோ ஒர்க். அப்போ வந்து என்ன அர்த்தம், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ஐடல் ஸ்ட்ரோக், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ஐடியல், ஐடியல் ஸ்ட்ரோக்காக வரணும். ஸோ அந்த ஐடியல் ஸ்ட்ரோக்குக்கும் அதே டைமை விட நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஃபாஸ்ட்டாக வந்தால் பரவாயில்ல, அதான் வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் வாங்க. ஸோ இது வந்து இதில் எப்படி அப்டைன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சிலிண்டரோட ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்னா இப்போ பிக்குள்ளே போகிற ஆயிலோட குவான்டிட்டி அதே தான் ஏல போகிற ஆயில் குவான்டிட்டி, அதாவது டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுற ஸ்ட்ரோக் லென்த் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடம் இருக்குது, இது பி இருக்குது, இது ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்டன் இது வரைக்கும் மூவ் ஆகுதுன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே மூவ் ஆகுது, ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரோக் லென்த் எல் அப்படிங்கிறது ஒரே டிஸ்டன்ஸ். பட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால, இந்த ஆயில் இதில் போகிறதுலோட குவான்டிட்டி ஜாஸ்தி, பி வழியாக போகும்போது இந்த ஆயிலோட குவான்டிட்டி இஸ் மோர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எங்கேயும் ராடு கிடையாது, அந்த ஏரியா வந்து எம்டி, இது ஃபுல்லாக நிறையணும். அதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குதுன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சிக்கும். பட் இப்போ ஏ சைடில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பியில் வந்து ஆயில் குவான்டிட்டி வந்து கம்மி. ஏன் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் த ராட் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை கழிச்சிட்டு மித்த ஏரியாக்குள்ளே தான் போகணும். அப்போ சீக்கிரமாக அது ஃபில் பண்ணிடும், சீக்கிரமாக ஃபில் பண்ணுறதுனால என்ன ஆகும், சீக்கிரமாக மூமெண்ட் பின்னாடி தள்ளிடும். ஸோ அப்போ இந்த பியிலேருந்து ஏக்கு வர்ற அந்த ஃபார்வேர்டு ஸ்ட்ரோக் லென்த்தை விட ஏலேருந்து போகிறது பிக்கு சீக்கிரமாக போயிடுது. ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் இஸ் ஃபாஸ்டர். ஸோ பாருங்கள், த டிசிவி ஷிஃப்டட் டு த லைட், த பம்ப் சப்ளைஸ் டு போர்ட் ஏ அண்ட் த பிஸ்டன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ பிஸ்டன் ரைட்டுக்கு மூவ் பண்ணும்போது த டூல் மூவ்ஸ் இன் த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், டூல் மூவ்ஸ் இன் த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். டியூரிங் திஸ் மூமெண்ட் இந்த டூல் டஸ் நாட் கட் த மெட்டல் அண்ட் இட் இஸ் த ஐடியல் ஸ்ட்ரோக். ஐடியல் ஸ்ட்ரோக்னா எந்த வேலையும் செய்கிறதில்ல. At the same time, the oil on the right of the cylinder directly goes to the reservoir, that is B2 tank. The stroke will be fast due to the less area of the cylinder on in the one side. எது லெஸ் ஏரியா, ஏன்னா அந்த டோட்டல் வால்யூம் சிலிண்டர்
அதை பை டி டிஸ்டன்ஸ் இன்டு லென்த், அதான் டோட்டல் வால்யூம், மைனஸ் அந்த பிஸ்டனோட ஏரியா இன்டு லென்த். அந்த அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துருச்சு. அதான் சொல்லியிருக்காங்க குயிக் ரிட்டர்ன் மோஷன் எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னா, த பிஸ்டன் ராட் ஆக்குபைஸ் சம் ஏரியா இன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த சிலிண்டர். சின்ஸ் த பம்ப் சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட், த ஃப்ளூயிட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் குயிக்லி இன் த லெஃப்ட் சைட். இட் காசஸ் மோர் ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் விச் ரெடியூசஸ் த டைம் விச் இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் குயிக் ரிட்டர்ன் மோஷன் விச் ரெடியூசஸ் த டைம் ஃபார் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஸோ இதனால் என்ன கிடைக்கிது, குயிக் ரிட்டர்ன் மோஷன் அட்டைன் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் த ஷேப்பிங் மிஷின். த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது டூல் வந்து கட் பண்ணுறது ஒரு ரிக்வயர்ட் ஸ்பீடில் வரும். ஸோ அதே இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து டக்குன்னு போயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரோக் லென்த், ரெண்டுக்கும் ஒரே லென்த்து தான். பட் இதில் வந்து என்ன இருக்கும், இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதில் வந்து ஃப்ரீ ஏரியா. ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஏரியா மைனஸ் என்னது அந்த பிஸ்டனோட ராடு ஏரியா, பிஸ்டன் ராடு ஏரியாவை கழிக்கணும், ஏன்னா அது அந்த இதுக்குள்ளே இருக்குது. பட் இதில் வரும்போது குவான்டிட்டி ஆஃப் ஆயில் சீக்கிரம் வந்துடுறதுனால என்ன ஆயிடுது, டைம் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆயிடுது ஆயில், ஏன்னா இது சப்ளை பம்ப் சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டைம் வந்து சீக்கிரமாக வந்துடுது, சீக்கிரம் வந்துடுது நமக்கு. அதான் குயிக் ரிட்டர்ன் மோஷன் ஆஃப் த ஷேப்பிங் மிஷின். இதில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே அதே எக்யூப்மெண்ட், எல்லா நமக்கு தெரிஞ்ச அதே சர்க்கியூட்டில் இருக்கக்கூடியது. என்னென்னா அந்த ராட் எண்டில் நம்ம இதோடு நிறுத்தியிருப்போம் சர்க்கியூட்ஸ், டபுள் ஆக்டிங் மீட்டரிங்கின்னு எல்லாத்துலேயும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரேமை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேம் கனெக்ட் பண்ணும்போது ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் மெதுவாக வருது, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் இந்த பிஸ்டன் ஏரியா இருக்கிறதுனால சல்லுன்னு சீக்கிரம் வந்துடுது, அது வந்து ஐடல் ஸ்ட்ரோக். ஸோ அந்த ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்கில் இந்த டூல் வந்து முன்னாடி போகுது, ஜாப் வந்து ஸ்டேஷ்னரி, அப்போ மெட்டலை ரிமூவ் பண்ணுது, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் ஐடலாக வருது. பாருங்கள் இதோட படம் தெரியும் உங்களுக்கு. சார் நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் சர்க்கியூட் ஃபார் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின். ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின். இந்த சர்ஃபேஸ் கிரைண்டரில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சர்ஃபேஸ் கிரைண்டிங். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், இதில் மோட்டார் இருக்கும், அதில் இருக்க பெல் டிரைவ் ஏதாவது இருக்கும், இதில் வந்து கிரைண்டிங் வீல், இதுக்கு பேர் கிரைண்டிங் வீல், இதை போட்டு கிரைண்டிங் வீல். இந்த கிரைண்டிங் வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில். இது நார்மலாக வந்து ஒர்க் டேபிளில் வந்து என்ன இருக்கும்னா, ஒரு மேக்னெட்டிக் இது மாதிரி வச்சுருப்பாங்க, மேக்னெட்டிக் இருக்கும் அதில். இதில் வந்து அந்த ஜாபை போட்டோன்னு அப்படியே ஒட்டிக்கும் அதில், அப்படி இருக்கலாம், இல்லாட்டி அந்த வைஸ் மேக்னெட்டிக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு வைஸில் வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எது ஒர்க் ஜாப். இந்த கிரைண்டிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரைண்டிங் வீல் உங்களுக்கு தெரியும், அந்த கிரைண்டிங் வீல் வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த டைரெக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த டைரெக்ஷனில் சுற்றும் போது என்ன ஆகுனா, வேகமாக சுற்றுது. இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஒர்க் டேபிள், அது அந்த மேக்னெட்டிக் சக்கு மேக்னெட்டிக் டேபிளில் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த இது வந்து இப்படி மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும், இங்கேருந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி போகும், இந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதோடய ஸ்ட்ரோக் லென்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் லென்த்தை வந்து ஜாபுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன ஜாபாக இருந்தால் இப்படியே போயிட்டு வந்தால் போதும், நல்ல லென்த்து ஜாபாக இருந்தால் இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இப்படி ஃபீட் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த டேபிளில் ஃபீடு பண்ணோம்னா என்னாகும், அந்த கிரைண்டிங் மிஷின் போய் உரசும். அந்த கிரைண்டிங் வீல் வந்து உரசும் போது என்னாகும், அந்த சர்ஃபேஸில் வந்து நீட்டாக என்னாகும், அந்த சர்ஃபேஸ் வந்து நீட்டாக கிரைண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கிரைண்டிங் மிஷினோட ஒர்க். ஸோ இதில் என்னாகும், இந்த கிரைண்டிங் வீல் ரொட்டேட் ஆகும், இந்த டேபிள் மூமெண்ட், இந்த ஒர்க் டேபிளில் வந்து இப்படி 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 போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டேபிளில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரோக் லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த டோட்டல் லென்த்துக்கு தகுந்த, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வச்சோம்னா இவ்வளோ கடைசிக்கு போயிட்டு இந்த கடைசிக்கு போயிட்டு வந்ததுன்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேபிள் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ இதில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம், டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால் சேஞ்ச் பண்ணக்கூடிய டைமிங்கை நம்ம மாற்றிடுவோம். ஸோ அப்போ என்ன, சின்ன ஜாபாக இருந்தால் இப்படி இப்படி போயிட்டு வந்துக்கும், அது மட்டும் கிரைண்ட் ஆகிக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்லேயும் ஒர்க் பண்ணுது, ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்லேயும் ஒர்க் பண்ணுது. பெரிய ஜாபாக இருந்தால் அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துக்குவோம்.
So, this is the cross feed, the work table is here. So, this area is here. This is the circuit grinding. Grinding usually is finishing process. In a fixed position, grinding wheel is in one direction. So, the job is fixed on the table, which moves longitudinally and transversely against the grinding wheel. The metal is removed on both forward and return strokes. So, upon the job, the length of the stroke is fixed. How do we fix it? We will see the circuit. So, this is the circuit. This is the common. This is the circuit. This is the application. So, this is the hydraulic circuit 4x3 DCV. Now, we will see the difference. This is double two rod. Double sided rod, இது ஒரு rod, இது ஒரு rod. இந்த rod வந்து எங்க போகுது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம போகுது ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே இந்த ஜாப் வந்து ஒரு சைடு இறங்க கூடாது அலைன்மென்ட்டுக்காக இது வந்து மூவ்மென்ட் இப்படி இப்படி போகும் அதனால இது வந்து ஒரே டைரக்ஷன் தான் சுத்துது இல்லையா இது வந்து ஒரே டைரக்ஷன் தான் சுத்துது இப்படி கொடுத்திருக்காங்க இந்த டைரக்ஷன்ல தான் சுத்துது அதனால என்ன பண்றாங்க இந்த டேபிள் மூவ்மென்ட் ஜாப் வந்து இப்படி இப்படி போயிட்டு வரணும் So, if you have a job, you can change the direction control valve. Then, we will fix the movement. 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 The job length is not going to be done. So, we will use the zigzag movement. This is the same circuit. The 4x3 shifted to left. The pump supply enters to the port A. This is the way. Oil other side goes back through B to tank. So, this is the right side, pump supply B to right. So, the job is left to right move. Grinding wheels are removed. So, this is the general. The concept is in a grinding machine, grinding wheel is in either direction, one direction. So, the job is the job fixed for a table. அது அந்த ஒர்க் டேபிள்னு சொல்லுவாங்க மேக்னெட்டிக் டேபிள்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒர்க் டேபிள்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அது கீழ என்ன இதுலன்னு கேட்டிங்கனா அந்த சிலிண்டர்ல டபுள் சைடுமே அதல சப்போர்ட் பண்ற மாதிரி பிஸ்டன் ராட் இருக்கும் இந்த சைடு ஏ சைடுல கொடுக்கும்போது இப்படி மூவ் ஆகும் பி சைடுல கொடுக்கும்போது இப்படி மூவ் ஆகும் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கும் நமக்கு ஜாபோட லெந்த்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரோக் லெந்த் சின்ன ஜாபா இருந்தா இப்படி போதுனா போதும் பெரிய ஜாபா இருந்தா இப்படி போயிட்டு வரும் இன்னும் பெரிய ஜாபா இருந்தா இப்படி போயிட்டு வர மாதிரி அதுக்கு அந்த மாதிரி பிஸ்டன் டிசைன் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு அந்த ஜாப் கட் பண்ற நேரம் தான் நமக்கு ப்ரொடக்ஷன் டைம் மித்த நேரம் சும்மா போயிட்டு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது நிறைய இதாகும் சோ அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டும் எடுத்த உடனே இந்த டேபிள் வந்து இப்படி நகந்துக்கும் இந்த சைடு போயிட்டு வரும் நமக்கு வந்து கிரைண்டிங் ஆபரேஷன்ஸ் நடக்கும் சோ இதுதான் சிம்பிள் இது நெக்ஸ்ட் இஸ் அதே மாதிரி நமக்கு அந்த ஜாப் இது பண்றதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு மில்லிங் மிஷின் மில்லிங் மிஷின் அப்படின்னா என்ன இதுதான் மில்லிங் மிஷின் பார்க்கலாம் உங்களுக்கு மில்லிங் மிஷினும் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலில் ஒரு முக்கியமான மிஷின் ஸோ இதில் வந்து என்ன க்ரூவ்ஸ் கட் பண்ணலாம் இல்லை சர்ஃபேஸை பிளைன் பண்ணலாம் மில்லிங் கட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் இதுதான் மில்லிங் கட்டர் அப்படிங்கிற இது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் இது இந்த டூல் சுற்றிட்டே இருக்கும் ஒரு ஆர்பரில் மாட்டி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு டேபிளில் ஒர்க் டேபிளில் ஒரு மிஷின் வைஸ் மாட்டி அதில் ஜாபை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை நகர்த்திட்டு இதை மூவ் பண்ணுவோம் இந்த டேபிளையும் லாஞ்சிடியூனல் டைரெக்ஷனாகவும் மூவ் பண்ணுவோம் இந்த டைரெக்ஷன்லேயும் மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணும்போது இந்த கட்டர் வந்து அதை கட் பண்ணிடும் இப்போ கியர் கட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இது மிஷின்ஸில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இது வந்து ஆக்சுவல் மிஷின் ஒரு சாதாரண மிஷின் இந்த இதுதான் வந்து ஆர்பருங்கிறது இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மிஷின் ஒரு ஜென்ரலாக இது பேசிக் வந்து இப்போ நம்ம என்ன ஹைட்ராலிக் சர்க்கியூட் பண்ண போகிறோம் அந்த டேபிள் மூமெண்ட் இப்படி இப்படி போயிட்டு வரணும் இந்த டேபிள் மூமெண்ட்டுக்காகத்தான் நம்ம பண்ண போகிறோம் இது மில்லிங் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மில்லிங் மிஷின் த மில்லிங் கட்டர் ரொட்டேட்ஸ் இன் ஏ ஃபிக்ஸட் பொசிஷன் ஸோ மில்லிங் கட்டர் இஸ் ஏ மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் வில் பி ஹெவியர் ஏன்னா மல்டி பாயிண்ட் நிறைய பாயிண்டில் கட் ஆகுது ஸோ ரிட்டர்ன் மூமெண்ட் ஆஃப் த டேபிள் டேக்ஸ் மோர் டைம் So, forward movement of the table takes less time in a rapid return motion. So, the forward motion of the table, ரெண்டு ஸ்டேஜில் பண்ணும்
ஒரே ஃபார்வேர்ட் பண்ணக்கூடியது வந்து ரெண்டு ஸ்டேஜ் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இது ஒரு இதுதான் டேபிள், இந்த டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளில் இப்போ நான் ஜாப் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாப் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இந்த கட்டருக்கு வர்றதுக்கு இங்கே வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் ஓரத்தில் இந்த ஓரத்தில் பக்கத்துலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், நான் இந்த டேபிளை வந்து நான் இந்த இடத்துல வச்சுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ எனக்கு இந்த கட்டிங் டூலோட இந்த இடத்துல தான் மாட்ட போகிறேன். கட்டிங் டூலு இந்த கட்டிங் டூல் இடத்துல தான், இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஒர்க்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ நான் உனக்கு அந்த ஹோல் லைனுக்கு, ஹோல் மூமெண்ட்டுக்கும், இந்த ஃபுல் ஸ்ட்ரோக்குக்கும் நான் வந்து ஒரே ஸ்பீடு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கேருந்து மூவ் பண்ணி இது வரைக்கும், இது வரைக்கும் போகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், நானும் ஒரே ஸ்பீடில் போனால் நமக்கு டைம் வேஸ்ட், நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிவிட்டு போயிடும். இந்த இடம் மட்டும்தான் கட்டிங் பிளேஸ்னு வைங்க, ஒரு ஸ்ட்ரோக்கில் இந்த இடம் மட்டும்தான் கட்டிங் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் இருக்கும்போது என்ன பண்ணலாம், நான் அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை ஃபுல்லாக இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேபிட் மூமெண்ட்டு இந்த தூரம் வரைக்கும் வேகமாக போயிடுறோம், அப்புறம் மெதுவாக போகிறது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு, இது வரைக்கும் ஒரு ஸ்டெப். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஏன் அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்திங்கன்னா, இது ஒரு டோட்டல் ஸ்ட்ரோக்கில் இதே லென்த்து இதே ஸ்பீடு போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்குன்னா இது வரைக்கும் ஒரு வேகமாக, அப்புறம் மெதுவாக போயிடும். கட்டிங் டூல் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போனால் கட்டிங் டூல்லாம் உடஞ்சி போகும். ஸோ அதனால் இது வரைக்கும் ஒரு ஸ்பீடு, இது வரைக்கும் இன்னொரு ஸ்பீடு அப்படிங்கும்போது எப்படி எதை பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ ரேபிட் ஃபார்வேர்டு மோஷன் டில் த ஜாப் டச்சஸ் த மில்லிங் கட்டர். இந்த இடத்துல மில்லிங் கட்டர் இருக்குதுன்னு வைங்க, இதுதான் கட் பண்ணுது. அது வரைக்கும் வந்து மெதுவாக போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிறது அப் டு த மில்லிங் கட்டர். அதுக்கப்புறம் மெதுவாக போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்லோ ஃபீடு மோஷன் டியூரிங் கட்டிங். ஸோ ரிட்டர்ன் மூமெண்ட் வந்து நமக்கு தெரியும், ஐடல் மூமெண்ட்டு, ஏன்னா அதில் ரிவர்ஸ் எடுக்காது. ஏன்னா அந்த பல்லு கட்டிங் டூல் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் எடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்படி ஃபீடு வருதுன்னா உடனே என்ன பண்ணோம், அந்த குயிக் ரிட்டர்ன் மோஷன் நம்ம ரிட்டர்னுக்கு வச்சுக்கிறோம். அதனால் என்ன ஆகுனா, ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய டைம் கம்மியாகும். இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோங்க, ஒரே ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் ஃபாஸ்ட்டு அப்புறம் ஸ்லோவாக போகிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடு, இது வந்து என்ன ரிக்குயர்ட் கட்டிங் ஸ்பீடோ அந்த கட்டிங் ஸ்பீட். ஸோ அது ஹைட்ராலிக் சர்க்கியூட் என்னென்ன இருக்குன்னா, ஹைட்ராலிக் சிலிண்டர், பிஸ்டன் ராடு வித் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃப்ளோ கண்ட்ரோல் வால், ரிலீஃப் வால், பம்ப் அண்ட் ரிசர்வாயர் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், இந்த இதில் வர ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இருக்குது, மீட்டரிங் அவுட்டு மாதிரி இந்த ஒரு வால்வ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா டீசெலரேஷன் வால்வ் அப்படின்னு பேர், டீசெலரேஷன் வால்வ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து அந்த டேபிள் மூமெண்ட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் மூமெண்ட்டில் இந்த கேம் போய் இதில் டச் ஆனதுக்கப்புறம் அது ஸ்லோவாகிடும், இந்த டீசிலரேட் வால்வ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கும், அப்புறம் மெதுவாக போயிட்டுருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, போகுது, வேகமாக வரும். எது வரைக்கும் வரும், இந்த கேம் வந்து இந்த டீசிலரேட்டரை வந்து டச் பண்ணுற வரைக்கும். டச் பண்ணோன்னே இது ஓப்பன் ஆகிக்கும், என்ன ஆயிரும், அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வழியாக தான் போகும். ஃப்ளோ கண்ட்ரோல் வழியாக போகிறப்ப நமக்கு என்ன கட்டிங் ஸ்பீடு வேணுமோ அந்த கட்டிங் ஸ்பீடில் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், இந்த இதுதான் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஏன் அப்படின்னா, ராடு சைடு. ஸோ ராடு சைடு நம்ம இதில் பார்த்த மாதிரியே, கிரைண்டிங் மிஷினில் பார்த்த மாதிரி, ராடு சைடில், இதில் ஷேப்பிங் மிஷினில் பார்த்த மாதிரி, ராடு சைடில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ராடோட ஏரியாவை கழிக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆயிடுது, குயிக் ரிட்டர்ன் பாசிபிலிட்டி வந்துடுது. ஏன்னா பம்பு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் பம்ப் பண்ணுது. அதனால் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு, வென் டிசிவி இஸ் ஷிஃப்டட் டு லெஃப்ட், த பம்ப் சப்ளை என்டர்ஸ் த்ரூ போர்ட் பி. இந்த பாருங்கள், இதில் இருந்து பம்ப் பிக்கு என்ட்ரி ஆகுது, உள்ளே போகுது. விச் காசஸ் த பிஸ்டன் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் ஃபார் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக். ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபார்வேர்டில் இருக்கிறதும் ரிட்டர்ன் ஆகணும். அட் த சேம் டைம் த ஆயில் ஆன் த ரைட் சைடு ஃப்ளோஸ் டு த ரிசர்வாயர் த்ரூ ஓப்பன்ட் டீசிலரேஷன் வால்வ்.
அந்த டீசலரேஷன் வால்வ் வழியாக இதுவும் ரிட்டர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. த ரிமைனிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் த டேபிள் வித் மூவ்ஸ் வித் ஸ்லோ மோஷன் ஃபார் மெஷினிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துகிட்ருக்கு, வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இதில் இருக்கிறதெல்லாம் இந்த டீசலரேஷன் வால்வ் வழியாக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் த டேபிள் அட்வான்சஸ் ரேப்பிட்லி, இன்னும் முன்னாடி போயிட்டுருக்கு. டில் த கேம் க்ளோசஸ் த ரீசிலரேஷன் வால்வ், இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகிடும் இந்த வால்வ். அதுக்கப்புறம் என்னாகும், இந்த ஆயில் வந்து இதில் ரிட்டர்ன் ஆகாது, திரும்ப உள்ளே என்ட்ரி ஆகக்கூடியது. த ரிமைனிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் த டேபிள் மூவ்ஸ் வித் ஸ்லோ மோஷன் ஃபார் மெஷினிங். டியூரிங் த டைம் த ஆயில் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பிஸ்டன் கோஸ் டு த ரிசர்வாயர் த்ரூ த ரிஸ்ட்ரிக்டர் வால்வ் ஆஸ் இட் இஸ் க்ளோஸ்ட். ஸோ இப்போ அதனால் எங்கே போகணும், ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பாதி மூமெண்ட்டில், அதாவது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த டைம் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகும், அப்போ டீசலரேஷன் வால்வ் வழியாக விழுந்துகிட்டு இருக்கும். பட் டீசலரேஷன் வால்வ் வந்து நமக்கு என்ன, இந்த கேம் டச் ஆகும்போது க்ளோஸ் ஆகிடும், இதெல்லாமே கட் ஆகிடும், இதுவும் போக முடியாது. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக மட்டும்தான் இந்த அவுட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிவி ஷிஃப்டட் டு ரைட், பம்ப் சப்ளை ஏக்கு போகும், சேம் டைம் ஆயில் ஆஃப் த லெஃப்ட் சைடு வந்து டைரெக்ட்லி கோஸ் டு த ரிசர்வாயர். ஸோ டைரெக்டாக ரிசர்வாயர் போகும்போது என்ன இருக்கும், ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் பிஸ்டன் ராடு இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக் ரிட்டர்ன் மோஷன் வந்து பாசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹைட்ராலிக் சர்க்கியூட். இதில் என்ன ஆட் பண்ணோன்னா, இந்த கேம் மூமெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒன் சைடு தான் ராடு இருக்குது, ஹைட்ராலிக் சிலிண்டரில் ஜாப் இருக்குது. இந்த ஜாபோட மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கட்டிங் சமயத்தில் மட்டும் ஸ்லோவாக இருக்கும், ரிட்டர்ன் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இந்த டீசிலரேஷன் வால்வ் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அந்த பொசிஷனுக்காக இந்த கேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸை ஜாபோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த கேம் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டீசிலரேஷன் வால்வை ஆக்டிவேட் பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு சி த கம்பேரிசன் பிட்வீன் ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் சிஸ்டம். So hydraulic system, as we know, the working fluid is oil. In pneumatics it is air. So operating at very low speed because oil movement is very slow, but high speed then with pneumatic system. So pumps, valves idella irukku, adula compressor, FRL unit valves la irukku. So idula lubrication thevailla, pneumatics la lubrication venum. Idula oil nariya sindalam chance irukku. ஆயில் வந்து ஸ்பில்ட் அவுட் ஆகலாம், அது வந்து வெரி க்ளீனாக இருக்கும். ஸோ இதில் ஆங்ஸிலரி எக்யூப்மெண்ட்ஸ், ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அக்குமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபில்டர்ஸ், ரிசர்வாயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து எஃப்ஆர்எல் யூனிட்ஸு, மஃப்ளர், சைலன்சர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து வெரி அக்யூரேட்டாக இருக்கும் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில், அதில் வந்து அவ்வளோ அக்யூரேசி இருக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏர் இஸ் கம்ப்ரெசபிள். ஸோ அடுத்தது சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஃபயர், ஏன்னா ஆயில் இருக்கிறதுனால ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெரி ஹை டெம்பரேச்சரில். இதில் வந்து சான்ஸ் இல்லை நியூமேட்டிக்ஸில், பட் இட்ஸ் அ சைலண்ட் ஆப்ரேஷன். ஏன்னா உங்களுக்கு ஆயில் இருக்கிறதுனால அதுவே மூமெண்ட் வந்து சத்தம் இருக்காது, ரெண்டாவது அதுவே வந்து உங்களுக்கு குஷனிங் எஃபெக்ட் கொடுத்துக்குது. பட் நியூமேட்டிக்ஸில் வந்து நாய்ஸி ஆப்ரேஷனாக இருக்கனால மஃப்ளர் பொருத்த வேண்டியிருக்கும். ஸோ ஒர்க்கிங் காஸ்ட் ஹை பிகாஸ் ஆயில் காஸ்ட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் அண்ட் ஹை. Working cost is low when in pneumatic system because ஏருக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதில்ல. ஸோ ரிட்டர்ன் பைப்லைன் கண்டிப்பாக இருக்கும் ஹைட்ராலிக்ஸில், ஏன்னா அதே ஆயில் தான் ரீயூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ரிட்டர்ன் பைப் தேவையில்லை நியூமேட்டிக் சிஸ்டத்தில், ஏன்னா ஆயில் வந்து ஃப்ரீ டு அட்மாஸ்பியர் எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ ஹை பவர் அப்ளிகேஷன்ஸுக்காக ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, லோ பவர் அப்ளிகேஷன்ஸுக்காக ஆர் லோ ஆர் மீடியம் பவர் அப்ளிகேஷன்ஸில் நியூமேட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. So in this session we discussed about the hydraulic circuits, metering in circuits, metering out circuit, and some applications of hydraulic system, that is shaping machine table movement, ram movement, and grinding machine table movement, and milling machine table movement. And we discussed about the differences between or comparison between the hydraulic and pneumatic systems. Thank you.